பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை யாவரும் இந்த இனிமையான நாள்ல உங்களை சந்திப்பதில் ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். வேதம் ஒவ்வொரு நாளும் நம்மை தம்முடைய வார்த்தை கொண்டு உற்சாகப்படுத்துகிறதுக்காக ஆண்டவருக்கு கொடான கூடி நன்றி. நூத்துக்கு அதிபதியான ஒரு மனுஷன் கர்த்தரிடத்தில் சொன்னார், ஒரு வார்த்தை அனுப்புங்க, என்னுடைய வேலைக்காரன் சுகமடைவான்னு சொல்லி. ஒவ்வொரு நாளும் இந்த திருவசனங்களை கொண்டு உங்களுடைய வீட்டோரு நாங்கள் வர தேவனுக்கு கர்த்தர் தந்த மகத்துள்ள கிருபைக்காக ஆண்டவருக்கு கொடான கூடி நன்றி. இந்த நாளுக்கு வேண்டிய ஒரு பகுதியை நாம் எடுத்துக்கொள்வோம். யோவானன் புஸ்தகம் 8:12 நாம் தியானிப்போங்க. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி நானே உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன், நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். என்ன ஒரு அருமையான ஒரு பகுதியை நாம் வாசிக்க கேட்டோம். கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவானவர் உலகத்துக்கு ஒளியாக நம்முடைய வாழ்க்கையில அவர் இருப்பதற்காக ஆண்டவருக்கு கொடான கூடி நன்றி. இந்த லோகத்தை உண்டாகிறதுக்கு முன்பாக தேவனகி கர்த்தர் வெளிச்சம் உண்டாகட்டும் சொல்லி வேதத்துல வாசிக்க கேட்கிறோம். இன்னைக்கு அநேகர் தம்முடைய இருட்டின் ஒரு பகுதியில நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனா கர்த்தர் எதிர்பார்க்கிறார், இருட்டின் வாழ்க்கையை நாம் விட்டு நாம் ஒளிக்கு நாம் நடந்து வருகிற பிள்ளைகளாக மாறுவோ. தேவ ஜனமே, கர்த்தர் தாமே நம்முடைய வாழ்க்கையின் ஒளி ஆக இருக்கிறார். நம்ம ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் நம்முடைய இருட்டின் காரியத்தை அகற்றுவா. ஒருவேளை நாம் சொல்லலாம், ஆண்டவரே எனக்குள்ள அநேக பலவீனமான காரியங்கள் உண்டு, ஆண்டவரே இவைகளை நீங்கள் அகற்றுவீர்களா? நிச்சயமாக தேவனை கர்த்தர் நம்முடைய பலவீனத்தில் கர்த்தருடைய பலன் பூர்ணமாக விளங்குவதற்காக ஆண்டவருக்கு கொடான கொடி நன்றி. நீங்க செய்ததெல்லாம் ஒரே ஒரு விஷயம், கர்த்தாவே என்னை நான் சமர்ப்பணமாக உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே என்னுடைய இருட்டின் வாழ்க்கையை அகற்றி ஒளியின் வாழ்க்கையை நீங்க கட்டளையிடுவானவாக நான் ஜெபிக்கிறேன். எங்க பார்த்தாலும் இன்னைக்கு அந்தகாரத்தின் செயல்பாடுகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவ ஜனமே, இந்த வாழ்க்கையில கர்த்தருக்கு ஒரு வாய்ப்பை நாம் ஏற்படுத்தி கொடுப்போம். நாம் ஆண்டவர் சமூகத்துல நாம் ஒரு சிறிய பிரார்த்தனையை ஏறெடுப்போம். எங்களை நேசிக்கும் நல்ல தகப்பனே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால நீங்க உலகத்துக்கு ஒளியாக இருப்பதற்காக நன்றி ராஜா. ஒருவன் என்னை பின்பற்றி வந்தால் அவன் இருளை நடவாமல் ஜீவ ஒளியில அவன் நடப்பான். அதுக்காக உமக்கு கொடான கொடி நன்றி. ஆண்டவரே இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆண்டவரே உம்மை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருந்த நாட்கள் உண்டு, ஆண்டவரே இப்பொழுதோ உம்மை சார்ந்திருக்கிற ஆண்டவரே ஒரு வாய்ப்பை எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி. ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால இந்த பகுதிக்கு வராத தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, என்னால முடியல, நான் இன்னும் கட்டப்பட்டவனாக காணப்படுகிறேன் தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இந்த நாள் இந்த தேவ பிள்ளைங்களுக்கு ஒரு இனிமையான நாளாக மாறட்டும். பொறுப்படுத்துக் கொள்ளுங்க. வழி நடத்துங்க. ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென் ஆமென்.